Hi friends, welcome back to Birla's Parvai. In this video, we will talk about a doubt. What is our car? How to jump start our car battery is dead. How to start our car? Very detailed. A demo in this video. We will talk about the video. If you subscribe to our channel, click the bell button, then we will effort to reach you. Now let's go to the video. Friends, first, our car battery is down. If our car starts, the battery is down. That's maybe a reason. But battery down, what is the in this vehicle, the battery down. I am going to key just so you know. So, I am going to key and switch on. That's why I ignite a sound. So, you sound கேக்குறீங்க இல்லையா என்ன பண்ணுனா அந்த ஸ்டார்டர் மோட்டரை அது ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம் ஒரு மாதிரி கிறு 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 கிறுன்னு ஒரு சவுண்ட் வரும் ஆனா engine ஸ்டார்ட் ஆகாது சோ இத வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியும் இன்னொன்னு என்ன அப்படினா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இக்னைட் பண்ண உடனே in case நீங்க ஏதாவது லைட் ஏதாவது இங்க போட்டுருந்தீங்க அப்படினா தெரியுதா உங்களுக்கு அங்க தெரியற வாய்ப்பில்லை உங்களுக்கு க்ளோஸ் ஷாட் நான் காமிக்கிறேன் சோ என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டா அந்த லைட் வந்து டிம் ஆயிட்டு உங்களுக்கு ஆன் ஆகும் சோ அப்படினா நமக்கு பேட்டரி தான் டவுன் அப்படிங்கறதை நம்ம மேக் ஷூர் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணனும் அப்படினா அந்த பேட்டரியை எப்படி நம்ம ஜம்ப் ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கறதை பத்தி நம்ம திங்க் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ இந்த பேட்டரியோட கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அதாவது எந்த அளவுக்கு அதுல வோல்டேஜ் இருக்கு அப்படிங்கறதை ஏன் அப்படினா ஒரு பேட்டரி வர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கறதை நீங்க செக் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்டர்ல அதுல என்ன வோல்டேஜ் காமிக்குது அப்படிங்கறதை நம்ம செக் பண்ணாவோ அதோட கண்டிஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிரும் இப்போ நான் இங்க உங்களுக்கு காமிக்கிறேன் சோ இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ல நான் என்ன பண்றேன் இந்த வோல்டேஜை மெஷர் பண்றேன் மெஷர் பண்ணோம் அப்படினா நமக்கு எவ்வளவு காமிக்கணும் அப்படிங்கறதை இங்க பார்க்கலாம் ஒரே நிமிஷம் கரெக்ட்டா வைக்கல நினைக்கிறேன் நமக்கு இங்க வந்து 12.4 வோல்ட் வந்து நமக்கு இப்போ காமிக்குது இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இந்த பேட்டரி வந்து பாத்தீங்க அப்படினா 12 வோல்ட் பேட்டரி தான் அப்ப 12 வோல்ட் பேட்டரிக்கு 12 வோல்ட்டே நமக்கு இங்க ரீடிங் காமிக்குது ஆனாலும் கார் வந்து ஸ்டார்ட் ஆகல அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா இந்த பேட்டரியில இப்போ சார்ஜ் இருக்கு பட் நமக்கு வந்து செல்ஸ் வீக்கா இருக்கனால கரண்ட் சப்ளை வந்து நமக்கு கிடைக்கல அப்ப இந்த கண்டிஷன்ல இந்த பேட்டரி ஆல்மோஸ்ட் போயிருச்சுன்னு அர்த்தம் இத நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும் நீங்க சார்ஜ் நீங்க வண்டியை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணி டிரைவ் பண்ணா கூட சார்ஜ் ஆகுமா அப்படினு கேட்டிங்கனா ஆகாது பட் ஒரு சில பேட்டரி பாத்தீங்கன்னா இந்த 12 வோல்ட்டுக்கு பதிலா 6 வோல்ட் காமிக்கும் 4 வோல்ட் காமிக்கும் அப்படி இருந்துச்சுனா நமக்கு வந்து இத சார்ஜ் ஏறினா மேபி அது நிக்கிறது கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பேட்டரி வந்து டெட் ஆன ஒரு காரை நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படினு கேட்டா வண்டியை புஷ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அது வந்து ஒரு மேனுவல் கார்ல கண்டிப்பா அது ஆப்ஷனா இருந்தது நம்ம அதுக்கே வந்து தனியாவே வீடியோ போட்டுருக்கோம் நான் மேல நான் லிங்க்ல கொடுக்கிறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படி நம்ம மேனுவலா தள்ளினா கூட நமக்கு அது சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும் சரி இப்போ நம்மளோட கார் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் காரா இருக்கு அப்படினு வெச்சுக்கலாம் அப்படி இருந்தா நம்மளால புஷ் பண்ணி கூட அதை ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்ப அதுக்கு அடுத்து ஒரு ட்ரெடிஷனல் ஆப்ஷன் என்ன போறோம் அப்படினா அதான் வந்து இந்த ஜம்ப் ஸ்டார்ட் அப்படினு சொல்றோம் அப்ப இந்த ஜம்ப் ஸ்டார்ட்டுக்கு பேசிக்கா என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படினா உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம கிட்ட இருக்குது இது வந்து ஒரு ஜம்ப் ஸ்டார்ட் கேபிள் தான் வந்து இது இந்த மாதிரி திக்கா வயரோட இப்படி crocodile clip-ஓட வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படினா இந்த ஜம்ப் ஸ்டார்ட்டோட கேபிள் வந்து வரும் பட் இதோட weight வந்து ரொம்ப ஹெவியாவே இருக்கு இப்போ நம்ம இத fix பண்ணி இந்த காரை நான் இப்ப ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் இதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறதை நம்ம பாப்போம் இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம ட்ரெடிஷனலான ஒரு ஜம்ப் கேபிளை இங்க மாட்டி வச்சிருக்கோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கிற ஒரு vehicle அப்படி நீங்க எடுத்துக்கலாம் அந்த vehicle-ல இருந்து இப்போ நம்ம டவுன் ஆன ஒரு vehicle-க்கு கேபிளை கனெக்ட் பண்ணிருக்கோம் நான் ஏற்கனவே காமிச்ச அந்த ஜம்பரோட அந்த கேபிள் வந்து இப்போ மாட்டி இருக்கோம் என்ன பண்ணனும் அப்படினா ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த ரெட் வந்து பாசிட்டிவ் லைன் அது வந்து கரெக்ட்டா பாசிட்டிவ் லைனுக்கு போணும் அதே மாதிரி நெகட்டிவ் லைன் கரெக்ட்டா இங்க வந்து நெகட்டிவ் லைனுக்கு போணும் நான் இன்னும் கனெக்ட் பண்ணல சரியா அப்ப இத நம்ம மாத்தி கொடுத்துட்டோம் அப்படினா என்ன ஆகும் அப்படினா நம்ம கார்ல இருக்கிற ஸ்டார்டர் மோட்டரும் ப்ராப்ளம் ஆகும் and then நம்ம கார்ல இருக்கிற ப்ரோகிராமிங்கும் அது கரெக்ட்டா இருக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண வந்த இந்த வண்டியிலயும் பிரச்சனை வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்ப இத நமக்கு பண்றது கண்டிப்பா வந்து ஒரு ஸ்கில் வந்து தேவைப்படுது ஒரு skilled worker தான் வந்து இத பண்ண முடியும் அப்படினு சொல்லி இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இது அந்த நெகட்டிவ் டெர்மினல்ல இது இப்படி மாற்றேன் இப்போ நமக்கு ஒரு சில நேரங்கள்ல இந்த இடத்துல இருக்கிற அந்த finish வச்சு இங்க ஒரு spark கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி spark வரும்போது நம்மளோட partsலயே வந்து in case ஏதாவது voltage spike ஆயிச்சுனா வந்து problem வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நீங்க பாத்தீங்க வண்டி வந்து இந்த பேட்டரியில இருந்து நம்ம பவர் கொடுத்து இங்க பண்ணும்போது வண்டி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்போ இதில நமக்கு இருக்கிற problem என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா இந்த கேபிளை வந்து நம்ம கார்ல வச்சு மெயின்टेन பண்றது ரொம்பவே ஹெவியா வந்து இருக்கும் இன்னொன்னு இந்த crocodile clip வந்து அவ்ளோ ஈஸியா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல இன் கேஸ் ஒரு ஃபீமேல் டிரைவர் வந்து வண்டி எடுத்துட்டு போறாங்க அப்படினா இத ஹேண்டில் பண்றது கண்டிப்பாக கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்ப இதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன சொல்யூஷன் இருக்கு ரொம்ப ஈஸியா நம்மளால இத வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கறத தான் இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறோம் ஜம்ப் ஸ்டார்ட்டர்னு சொல்லி மார்க்கெட்ல நிறைய டிவைசஸ் இருக்கு அதுல ஒன்னு தான் இப்போ நம்ம பார்க்கறோம் Hummer அப்படிங்கற பிராண்ட் நேம்ல இருக்கிற ஒரு ஜம்ப் ஸ்டார்ட்டர் தான் இது இது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் மாதிரி ஒரு சைஸ்ல இருக்கு லைட் வெயிட்டடா இருக்கு அவ்ளோ பெரிய பேட்டரி பண்ற வர்க்க இந்த டிவைஸ் பண்ணுது அப்படினு சொன்னா உங்களால நம்ப முடியுதா of course yes ஒரு டைப் ஆஃப் இன்ஜினுக்கும் இதோட கான்ஃபிகரேஷன் வந்து மாறும் அப்படி சொல்றாங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் டீலர் கிட்ட கேட்டு எல்லா கான்ஃபிகரேஷனையும் எடுத்துட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்ப இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும்னா வேரியஸ் கார்ஸ் வந்து நம்ம கையில வேணும் அதுக்காக இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினா கொளத்தூர்ல இருக்கிற SN ஆட்டோமோட்டிவ் அப்படினு சரி ஒரு யூஸ்ட் கார் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம் அவங்க கிட்ட இருக்கிற வேரியஸ் கார்ஸ்ல நம்ம இத டெமோவா இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கார் வந்து Volkswagen ஓட Polo டீசல் இன்ஜின் நம்ம கூட இருக்கு இதுல இத வச்சு எப்படி ஸ்டார்ட் பண்ணனும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட்ட வந்து நீங்க பாத்தறலாம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்லிம்மா சின்ன சைஸா தான் வந்து உங்களுக்கு இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படினா ஒரு டார்ச் லைட் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி ஒரு USBs வந்து உங்களுக்கு இருக்கு அது எதுக்குங்கறத நான் சொல்றேன் இந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு flap வந்து உங்களுக்கு இருக்கு அத நான் ஓபன் பண்ணேன் அப்படினா என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காண்கிறேன் yes இத ஓபன் பண்ணோம்னா இங்க வந்து சின்னதா ரெண்டு போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கு இதுல நம்ம ஒரு ஜம்பர் கேபிள்மே வந்து நம்ம கொடுத்திருக்காங்க நான் முத காமிச்ச ஒரு ஜம்பர் கேபிள்க்கும் இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம் இவ்ளோ சின்னதா இருக்கு அதே மாதிரி இங்கேயுமே ஒரு சர்க்யூட் வந்து ஆட் ஆயிருக்கு அது என்னங்கறத நான் டெமோல நான் காமிக்கிறேன் சோ இத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இதுல வந்து நம்மளால பிளக் பண்ண முடியும் அத பிளக் பண்றதுக்கும் கரெக்ட்டான ஓரியன்டேஷன்லாம் நம்மளால வந்து பிளக் பண்ண முடியுது இங்க வந்து ஒரு ஸ்கொயரா வந்து ஒரு நாட்ச் கொடுத்திருக்காங்க இங்கேயும் கொடுத்திருக்காங்க இது ரெண்டையும் நம்ம கரெக்ட்டா இப்படி வச்சு லாக் பண்ணா மட்டும் தான் வந்து அது போய்ட்டு உங்களுக்கு உள்ள போய் கனெக்ட் ஆகும் சரியா அப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இத பேட்டரியில வச்சு நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும் நம்ம கார்ல பேட்டரி இருக்கணும்னு இல்ல பேட்டரியே இல்லாம இருந்தா கூட டைரக்ட்டா வயர்ல கூட உங்களால என்ன பண்ண முடியும் இத கனெக்ட் பண்ண முடியும் சோ இப்போ நான் உங்களுக்கு அத டெமோவே பண்ணி காமிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஜம்பர் கேபிள்ல நம்ம என்ன சொன்னோம்னா அந்த ரெட்டையும் பிளாக்கையும் நீங்க மாத்தி கொடுத்துட்டீங்க அப்படினா ஒன்னு பேட்டரி பஸ்ட் ஆகும் இல்ல அப்படினா நம்ம கார்ல இருக்கிற வேற காம்போனன்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபெயிலியரா இருக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இதுல வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் இந்த சைடுல நீங்க பேட்டரியில வந்து பாருங்க இது வந்து ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் தான் வந்து இது வந்து நெகட்டிவ் டெர்மினல் சோ பாசிட்டிவ் அப்படிங்கிறது எப்பவுமே என்னது ரெட்டா பிளாக்கா இங்க நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தா இங்க இருந்து என்ன கேபிள் போகுது அப்படிங்கறத கூட நீங்க பார்க்கலாம் யூசுவலா பாசிட்டிவ் வந்து ரெட்ல இருக்கும் நெகட்டிவ் வந்து உங்களுக்கு பிளாக்ல இருக்கும் இப்போ நான் வந்து தப்பா உங்களுக்கு கனெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் காமிச்சறேன் நான் என்ன பண்றேன் மாத்தி நான் வந்து பிளக் பண்றேன் இந்த கிளிப் வந்து நமக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா தான் இருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் இந்த லீட்ல போயிட்டு இங்க நான் கனெக்ட் பண்றேன் இப்போ என்ன பண்ணியாச்சு தப்பா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படி கனெக்ட் பண்ணதுனால நீங்க இங்க பார்க்கலாம் ரெட் கலர்ல ஒரு லைட் எரியுது உங்களுக்கு தெரியுதா எஸ் இங்க வந்து ரெட்டா ஒரு லைட் எரியுது அப்போ நீங்க இப்போ இக்னைட் பண்ணா கூட உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது இப்போ நான் கரெக்ட்டா உங்களுக்கு மாட்டி காமிக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் கரெக்ட்டா மாட்டியிருக்கோம் இங்க வந்து கிரீன் கலர்ல வந்து ஒரு லைட் வந்து உங்களுக்கு தெரியுதா எஸ் இங்க வந்து கிரீனா ஒரு லைட் எரியுது இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படினா ஸ்டார்ட் ஆகணும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் இத வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இத அப்படியே நம்ம கழட்டிடலாம் ரைட்டா அப்போ அவ்வளோ பெரிய பேட்டரி பார்க்க வேண்டிய வேலையை இது சிம்பிளா வந்து நமக்கு பண்ணிருச்சு அப்போ இதை வந்து நம்ம எவ்வளோ தடவை இந்த மாதிரி ஜம்ப் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னா நான் ஸ்பெக்க படிச்ச வரைக்கும் கிட்டத்தட்ட 8 இருந்து 10 தடவை இந்த மாதிரி காரை வந்து ஒரு 1 ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஜம்ப் ஸ்டார்ட் பண்ண முடியும் ரைட் அப்போ இதில் வேற என்ன மாதிரியான இதில் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம அடிக்கடி தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட செல்ஃப் பர்பஸுக்கு ஒரு தடவை பேட்டரி ஃபெயிலியர் ஆனால் நம்ம ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேட்டரியை போய் நம்ம மாற்ற போகிறோம் இல்லை சார்ஜ் போட போகிறோம் ஏதோ ஒன்று பண்ண போகிறோம் அப்போ அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பவர் பேங்க்காக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது நம்ம காருக்குள்ளே இதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்து நம்ம மொபைலை வந்து சார்ஜ் பண்ண முடியும். இன்னொன்னு இங்க முன்னாடி வந்து ஒரு லைட் மாதிரி ஒன்னு இருக்கு. நான் இங்க ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இந்த இடத்துல ஒரு தடவை பிரஸ் பண்ணோம்னா அந்த பேட்டரியோட எவ்வளவு சார்ஜ் இருக்குங்கறத நம்ம காமிக்குது. லாங் பிரஸ் நம்ம பண்ணோம் அப்படினா இந்த இடத்துல ஒரு பேட்டரி டார்ச் லைட் எரியுது. இன் கேஸ் நைட் நம்ம ரோட்ல எங்கயா ஸ்ட்ரக் ஆயிட்டோம்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இன்னொரு பிரஸ் பண்ணோம்னா அந்த ஃபிளாஷிங் லைட்டோட வந்து உங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. இப்போ நம்ம வேற ஒரு காரை கூட நம்ம ஒரு டெமோ பார்க்கலாம். இதோட ஸ்பெக் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 12 வோல்ட் பேட்டரியை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதோட ஆம்ப் ரேட்டிங் என்ன அப்படின்னா 600 ஆம்ப்ஸ் வந்து இதோட பவர் ரேட்டிங்கு. இதோட ஸ்டோரேஜ் வந்து 6000 mAh வந்து இந்த யூனிட்டோட ஸ்பெக்கு. இப்போ அடுத்த ஒரு யூனிட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் வந்து இது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கார் என்ன அப்படின்னா XUV 5W வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு 2.5 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து இது. அப்போ இதோட பேட்டரியோட ரெக்யர்மெண்ட்டே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சின்ன காரை விட அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு மாடலு. ஸோ இதோட ஸ்பெக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட பவர் ரேட்டிங் வந்து 1500 ஆம்ப்ஸ் வந்து இதோட பவர் ரேட்டிங்கு. அதே மாதிரி ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 8000 mAh வந்து இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, ரைட்? அப்போ இந்த மாதிரி பெரிய காரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த யூனிட் வந்து நமக்கு தேவை. இதையும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்த்துடலாம். ஸோ பேட்டரியில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ்ஸோட இதை நான் கனெக்ட் பண்ணுறேன் பாசிட்டிவை. அதே மாதிரி மைனஸோட இதை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ண உடனே நமக்கு ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து க்ளோ ஆகுது. நான் மாற்றிருந்தேன்னா இங்கே ரெட் வந்து நமக்கு க்ளோ ஆகிருக்கும். ஃபஸ்ட் இது நான் இதை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இங்கே நமக்கு எவ்வளோ பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம காமிக்கும். இப்போ வந்து இது நம்ம வெஹிக்கிள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வண்டி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜாகுவாரோட கார் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த கார்லையுமே இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம சொன்ன மாதிரி அந்த பெரிய யூனிட் தான் இப்போ என் கையில் இருக்குது. இதை வச்சு இப்போ இந்த ஜாகுவாரை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த போனட் ஏரியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் பேட்ரி வந்து உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி ப்ரீமியம் கார்ஸில் பின்னாடி தான் வந்து பேட்ரி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து டெர்மினல் மட்டும் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், இதான் வந்து பாசிட்டிவ் டெர்மினலு. நெகட்டிவ்க்கு நம்ம பாடியில் இருக்கிற எக்ஸ்போஸ்டு ஏதாவது ஒரு இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியும், நெகட்டிவை நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதே யூனிட்டை இந்த ஜாகுவாரில் இப்போ நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மாற்றி பண்ணி காமிக்கிறேன். இன்கேஸ் நம்ம அந்த ஒரு பெரிய ஜம்ப் கேபிளை வச்சு நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா தப்பாக கனெக்ட் பண்ணோம்னா இந்த காருக்கே டேமேஜ் ஆகும். பட் நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே நான் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். மைனஸில் வந்து ரெட்டையும் ப்ளஸில் வந்து இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் இமீடியட்டாக ஒரு வார்னிங் வந்து உங்களுக்கு இங்கே அடிச்சிருச்சு. இப்போ இதை கரெக்டாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். பாசிட்டிவில் நம்ம ரெட்டு கொடுக்குறோம், அதே மாதிரி நெகட்டிவில் வந்து பிளாக் கொடுக்குறோம். இப்போது இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், இங்கே க்ரீன் ஆனதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ வந்து நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரைட்? அப்போ ஜாகுவாரில் கூட நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா இந்த ஜம்ப் ஸ்டார்ட்டரை வச்சு நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியுது. இவ்வளோ பெரிய காரை கூட நம்மளால் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஒரு பஸ்ஸில் இருக்கோம். ஸோ பஸ்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேட்டரி இருக்குது. அதாவது 24 வோல்ட் வந்து இந்த பஸ்ஸுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இதை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இதே பிராண்டில் நீங்கள் பார்க்கலாம் 12 and 24 வோல்ட் அப்படின்னு சொல்லி 2 வெரைட்டியில் வந்து நீங்கள் ஆப்ஷனலாகவே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய யூனிட்டுமே வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இதுலேயும் இதே இந்த க்ரொக்கடைல் கிளிப்போட உங்களுக்கு வருது. இப்போ இதை கனெக்ட் பண்ணி இந்த பேட்டரியில் நம்ம ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், பஸ் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. நான் வந்து பிளாக்கில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது நெகட்டிவ் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, பாசிட்டிவ் வந்து ரெட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே ஒரு லைட் வந்து எரியுது. இப்போ நம்ம இதை கரெக்டாக மாட்டினா தான் இங்கே லைட் எரியும். அதே மாதிரி 24 வோல்ட்டில் தான் நம்ம ஆப்ஷன்லாம் வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பஸ்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே உள்ளே வந்து நமக்கு எலக்ட்ரிஷியனோட சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணார். ஆக்சுவலாக டவுன் ஆன பேட்டரி தான். இப்போ நமக்கு இதுக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே வண்டி வந்து ஈஸியாக நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டெமோவில் எப்படி வந்து ஜம்ப் ஸ்டார்ட் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பண்ணணும், இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப காம்பேக்டாக ஒரு சின்ன டிவைஸ் வச்சு எப்படி பண்ணணுங்கிற டெமோ வந்து நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் பஸ்ஸை கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது கூட நம்ம பார்த்தோம். ஆனால் நிறைய டிவைஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் எல்லாத்தையும் ஒரு சம்மரைஸ் பண்ணுறதுக்காக இங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறேன். வெரி பேசிக்கில் இருக்கிற ஒரு ஜம்ப் ஸ்டார்ட்டு ஹம்மர் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கிற இதோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 6000 mAh வந்து இதோட ஸ்டோரேஜ் 600 ஆம்பியர் வந்து இதோட பவர் ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் பேட்டரி வந்து இத ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம வீட்ல நம்ம டே டு டே யூஸ் பண்ற எனி பெட்ரோல் காரை இத ஸ்டார்ட் பண்ண முடியும் அதே மாதிரி 1.5 லிட்டருக்கு கீழ இருக்கிற டீசல் இன்ஜின்ஸ் வந்து நம்ம இத வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு அடுத்து நம்ம வந்தோம் அப்படினா நம்ம டெமோல நம்ம பாக்கும்போது I think XUV 5W வந்து இத வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் இதோட கெபாசிட்டி அப்படினு பார்த்தோம்னா 1500 ஆம்ப் வந்து இதோட கெபாசிட்டி 8000 mAh வந்து இந்த பேட்டரியோட கெபாசிட்டி 12 வோல்ட்க்கு தான் இதுவுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இதில இருந்து நீங்க லேப்டாப்பை கூட உங்களால சார்ஜ் பண்ண முடியும் இதுக்கு முன்ன இதுல வந்து மொபைல் வரைக்கும் நம்மளால சார்ஜ் பண்ணலாம் இதுக்கு அடுத்த மாடல் என்ன அப்படினா இந்த மாடல் வந்து சொல்றாங்க இதுவும் ஹம்மர்ல இதோட கெபாசிட்டி அப்படினு பார்த்தோம்னா 10000 mAh வந்து இதோட பேட்டரி அதே மாதிரி ஆம்பியர் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படினா 2000 ஆம்பியர் வந்து இதோட கெபாசிட்டி இதுவுமே லேப்டாப் வரைக்கும் நம்மளால சார்ஜ் பண்ண முடியும் ஓகே இதே கேட்டகரியில இன்னொரு ப்ராடக்ட் வந்து இருக்கு இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படினா வயர்லெஸ்ல உங்களுக்கு இத சார்ஜ் பண்ண முடியும் Lighting oda features vandu konjam additional ah kuduthirukanga michapadi endha change kedaiyadhu nama bus start pannadhu vandu indha device vechi dhaan nama start pannom idoda capacity vandu idu 24 volt kume vandu idu ungala use panna mudiyum I think 34000 mAh vandu idoda battery oda capacity idoda volt vandu 12 volt ah irundhathu appadina 2000 amps varaikkum ungala idu use panna mudiyum in case 24 volt ah irundhathu appadina 4000 ampere வரைக்கும் இது பவர் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணும் சோ இதுதான் வந்து இந்த ஹம்மர் அப்படிங்கற பிராண்ட்ல இருக்கிற ரொம்ப போர்ட்டபிளா இருக்கிற ஒரு ஜம்ப் ஸ்டார்ட் அப்படினு சொல்ல முடியும் அப்ப இது வந்து நமக்கு எதுக்கு வேணும் அப்படினு கேட்டிங்கனா ஒன்னு நம்ம ஹைவேலயோ எங்கயோ போயும்போது நம்ம கார் பேட்டரி டவுன் ஆயிடுச்சுனா நம்ம பக்கத்துல இன்னொரு வெஹிக்கிளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை அப்படியே இருந்தாலுமே நம்ம பெருசா ஒரு jump start kuria and the cable setup on the Namakura Epime carry panitrano, other in case Namatapa Matitona, Namakaruko, Namak help on the Karakume, other damage Pantrake, Adimana Viperke. Adanala in the matter of product under accessory or chickdona, useful argo. But Yapea and Adakabode, Yedinama Chicno, Abdinama Yosikambode, in the jump start on the Namo, power bank on Namala use Panamudio, Nasanamari, mobile, laptop, Namala, charge Pandramari, facilities on the Kurtriganga. Apo. நான் ஒருத்தரே வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பதிலா இன் கேஸ் உங்க அபார்ட்மென்ட் உங்களுக்கு இருக்கு அப்படினா உங்க அபார்ட்மென்ட்ல காமனா நம்ம ஒன்னு say for example இந்த பீஸ் வச்சுக்கலாமே இந்த மாடல் வந்து எனி காரை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்ப உங்க கார்ல எந்த கார் யார் வச்சு சாரி உங்க அபார்ட்மென்ட்ல எந்த கார் யார் வச்சிருந்தாலுமே இத வந்து சிம்பிளா வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்ப காமனா இது மாதிரி ஒன்னு வச்சிட்டோம் அப்படினா அபார்ட்மென்ட்ல யாராவது பேட்டரி டவுன் ஆயி நின்னாங்க அப்படினா சிம்பிளா அத ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்ல இந்த மாதிரி ஒரு பஸ் டிராவல்ஸ் வச்சிருக்காங்க அவங்க இல்ல நீங்க ஒரு காரோட டிராவல்ஸ் வந்து வச்சிருக்கலாம் அவங்க இல்ல ஒரு மினி வேன் மாதிரி யாராவது ஒரு டிராவல்ஸ் ரன் பண்ணலாம் ஸ்கூல் வேன் ரன் பண்றாங்க இந்த மாதிரியான பீப்பிள்க்கு கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் அப்படி நம்ம சொல்ல முடியும் பட் ரொம்ப நாளா இந்த ப்ராடக்ட்டை நான் ஆன்லைன்ல ட்ராக் பண்ணிட்டே இருக்கேன் பட் நான் காமிச்சா எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதோட டீலரை நம்ம மீட் பண்ணி அத்தனை மாடல்ஸமே நம்ம கேப்சர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் ஏனா இந்த மாடல் வந்து நான் பார்த்த வரைக்கும் ரிவ்யூ வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அது ஹம்மர் அப்படிங்கற பிராண்ட் வந்து ஒரு ரெப்யூட்டடான பிராண்ட் அப்படினு சொல்லி கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த அக்சஸரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி நான் நம்புறேன் மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா பை